சிம்பிளாக ஒரு ப்ரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்ப்போம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி ஒரு கிண்ணம் எடுத்துட்ருக்கேன் புதினா ஒரு பொடி இருக்கேன் வேணும்னா ஒரு கப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் கொஞ்சம் சர்க்கரையும் புஜியாக சேவும் இது கடையிலெல்லாம் கிடைக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன் போய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் வேர்க்கடலை இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அரைச்சினோம் தேங்காய் அப்புறம் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துன்ருக்கேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும் இப்போது தக்காளியையும் கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுன்னு இருக்கிற கொத்தமல்லி புதினா ஜீரகம் அப்புறம் உப்பு காமிக்க மறந்துவிட்டேன் உப்பு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிக்கணும் நான் வந்து சர்க்கரையும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ண போகிறேன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் போகும் இந்த குவான்டிட்டிக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்ல க்ரீனாக இருக்கும் சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கெட்டியாக இப்போது ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு அந்த சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டா ஆச்சு அவ்வளோதான் இதில் நீங்கள் தக்காளி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் அதிலே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அவசியம் இல்லை வேணும்னா வச்சுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை டோஸ்ட் பண்ணணும் பட்டர் இருந்தால் ரொம்ப நல்லது வெண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இன்னைக்கு நெய் தான் இருக்கேன் நெய்யை ஃபஸ்ட்டு கவலை க்ரீஸ் பண்ணின்ட்டு இந்த ப்ரெட்டை வச்சு மேலையும் ப்ரெட்டுக்கு மேலையும் நெய் தடவிருக்கேன் ரெண்டு பக்கமும் நான் வாட்டி எடுக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது நான் ரெண்டு பக்கமும் வாட்டி எடுத்துற எடுத்துட வேண்டியதுதான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு பக்கமும் நான் நெய்யோ பட்டரோ எது எடுத்துட்டு இருக்கோமோ அதை தடவி விடணும் இப்போ இன்னொன்று புஜியாக வச்சு பண்ணி காமிக்கிறேன் சட்னி தடவின்ட்டு ப்ரெட்டில் எடுத்து வச்சுருக்கிற புஜியாவை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும் சட்னிக்கு மேலே இது நானா மசாலாலாம் போட்டு பண்ணியிருப்பான் அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் சட்னி வைக்கணும் இது மேலேயும் வைக்கலாம் இல்லை அந்த இன்னொரு ப்ரெட்டில் தடவிட்டோ அதையும் இது மேலே வச்சு விடலாம் நன்னா இன்னொரு ப்ரெட்டை வச்சு நன்னா ப்ரெஸ் பண்ணி விடணும் இப்போ டோஸ்ட் பண்ண வேண்டியது தான் மேலேயும் நெய்யை தடவிக்கோங்க பட்டர் இருந்தால் ரொம்ப இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட இல்லாததுனால நான் நெய்யிலேயே பண்ணிட்டேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ அந்த புஜ்ஜியாலாம் வெளியில் வராத நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ட்ரையாங்கிளாகவும் கட் பண்ணலாம் நான் இன்றைக்கி இப்படி கட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் பிரெட் சாண்ட்விச் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ